குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் அவருடைய செயல்பாடு பிஹேவியர் மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கு. மாண்புமிகு பிரதமர் அவர்கள் 1 மணி நேரம் 50 நிமிடம் பேசினார். அந்த 1 மணி நேரம் 50 நிமிடம் முழுவதும் எதிர்கட்சிகள் கூச்சல் போட்டு கொண்டிருந்தார்கள். வாட் இஸ் திஸ்? தயாநிதி மாறனும் கவிஞர் கனிமொழியும் பேசியிருப்பது பன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க, தமிழக மக்கள் வரி கட்டாதீர்கள் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, அப்பீல் பண்ணுங்கள், திமுகவில் தீர்மானம் நிறைவேற்றுங்க, இருக்கீங்களா இல்லையான்னு பார்த்துருவோம். உங்கள் திமுகங்கிறது சுயநலவாதிகளின் கட்சிங்கிறத தமிழக மக்கள் அறிவார்கள். திமுகங்கிற கட்சியும் இருக்காது, உங்கள் ஆட்சியும் இருக்காது. தற்பொழுது நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறேன். இதில் எதிர்கட்சிகள் குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் அவருடைய செயல்பாடு பிஹேவியர் மிக மோசமான ஒரு நிலையில் இருக்குது. நீங்கள் பார்த்தா ஜனாதிபதியின் உரைக்கு நன்றி சொல்லுகின்ற தீர்மானத்திலே மாண்புமிகு பிரதமர் அவர்கள் 1 மணி நேரம் 50 நிமிடம் பேசினாங்க. அந்த 1 மணி நேரம் 50 நிமிடம் முழுவதும் எதிர்கட்சிகள் கூச்சல் போட்டு கொண்டு இருந்தார்கள். வாட் இஸ் திஸ்? சபாநாயகரே என்ன சொல்கிறார், ராகுல் காந்தி எனக்கு 2 நிமிஷம் பேசணும். இப்போ சபாநாயகர் சொல்கிறாரு 2 நிமிஷம் என்ன, உங்கள் கட்சிக்கு ஒதுக்குகின்ற முழு நேரமும் நீங்கள் எடுத்துக்கொண்டு பேசுங்கள், ஆனால் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு இடையிலே நான் வேறு எந்த தீர்மானத்தையும் அனுமதிக்க முடியாது. நீங்கள் பேசுகிறத அடுத்து உங்கள் டர்ன் வரப்போகுது 24 மணி நேரத்தில் பேசினா என்ன, அதுக்காக 1 மணி நேரம் 50 நிமிஷம் பார்லிமெண்ட்டில் கூச்சலாம். ஆகவே அநாகரீகவாதிகள் அகம்பாவத்தோடு ஜனநாயக விரோதமாக நாடாளுமன்றத்தில் செயல்பட்டு கொண்டிருப்பது மிக மோசமான சூழ்நிலை. அதுலேயும் குறிப்பாக தமிழகத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற தயாநிதி மாறனும் கவிஞர் கனிமொழியும் பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல, நாங்கள் தமிழக மக்களை வரி கட்டாதேன்னு சொன்னார். வரி கட்டாதேன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வர்ற TNGST வராது, புரிஞ்சுக்குங்க. நீங்கள் தனியாக வரி வசூல் பண்ண முடியாது, தேர் இஸ் எ ஜிஎஸ்டி ரிஜீம். அதனால் அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த மாதிரி அப்பீல் பண்ணினா அது சட்டவிரோதம், திமுகங்கிற கட்சியும் இருக்காது, உங்கள் ஆட்சியும் இருக்காது. அப்பீல் பண்ணுங்களேன் பார்ப்போம். நான் சொல்கிறேன், தமிழக தைரியம் இருந்தால் தயாநிதி மாறனும் கவிஞர் கனிமொழியும் தமிழக மக்கள் வரி கட்டாதீர்கள் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, அப்பீல் பண்ணுங்கள், திமுகவில் தீர்மானம் நிறைவேற்றுங்க, இருக்கீங்களா இல்லையான்னு பார்த்துருவோம். எது தாராளமாக உண்மை அதானே, நீங்கள் பேசுகிறது சட்டவிரோதம் தேச விரோதம். என்ன அவங்களால் எங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்குது வேணும் தாராளமாக கேட்கலாம். ஆனால் நீங்கள் ஆட்சியில் இருந்தப்போ என்ன கோரிக்கை கொடுத்தீங்க, கருணாநிதி அவர்கள் 2009 இலங்கையில் முள்ளிவாய்க்காலில் 300,000 தமிழர்கள் முள்ளுவேலியில் வச்சு கொன்னப்போ கருணாநிதி கட்டது என் மகன் அழகிரிக்கு என்ன இலாக்கா, என் பேரன் தயாநிதிக்கு என்ன இலாக்கா, ஆர் ஆசாவுக்கு என்ன இலாக்கா, அதானே கேட்டீங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்காக கேட்டிங்களா ஏதாவது? ஆகவே உங்கள் திமுகங்கிறது சுயநலவாதிகளின் கட்சிங்கிறத தமிழக மக்கள் அறிவார்கள். அதனால் அனாவசியமாக சட்டவிரோதமாக நீங்கள் தொடதற்ற வேலைகள் வேண்டாம். சார், தமிழக மின் கட்டண உயர்வு எதிர்த்து பல கட்சிகள் போராட்டம் நடத்தியும் திமுக அரசு செவி சாய்க்காமல் இருக்குது, அது பற்றி பாரதிய ஜனதாவுடைய கருத்து? நாங்கள் ஏற்கனவே இதை பற்றி கருத்து சொல்லிட்டோம். என்ன நினச்சிட்டாங்க, நாம் என்ன அக்கிரமம் பண்ணாலும் தமிழக மக்கள் தே வில் கண்டினியூ டு ஓட் ஃபார் அஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதுக்கு இருக்குது. அது மமதையின் காரணமாக இருப்பது, அதனால் அவங்க வந்து அதுக்கு செவி சாய்க்கலை. இதுக்கெல்லாம் 26 மக்கள் பதிலளிப்பார். நன்றி சார். அங்கங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் வந்து கோபுரத்தோட கோயில்கள் சாய்க்கப்பட்டு வந்திருக்கு, கள்ளக்குறிச்சியிலே தங்கத்தில் ஒரு, அதாவது நான் பிப்ரவரி 2, 2018 இந்து டெம்பிள் ரிக்ளைம் மூமெண்ட்டுங்கிற அமைப்பு ஆரம்பித்து அந்த ஆண்டு செப்டம்பர் 2 வள்ளுவர் கோட்டத்தில் 5000 பேருக்கு மேல், இதுவரை வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த உண்ணாவிரத போராட்டத்திலேயே ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது.
அதுலேயே எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன்னா, அப்போ அந்த சமயத்தில் அந்த அமைப்பின் மூலமாக ஐ கண்டக்டட் எ சாம்பிள் சர்வே, அதன்படி தமிழகத்தில் 20% கோவில்கள் இல்லை. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து அதனுடைய அறநிலைத்துறை வழக்கறிஞர் கார்த்திகேயன் மூலமாக ஒரு அஃபிடவிட் போட்டிருக்கு, அதெல்லாம் 1900 கோவில் இல்லைன்னு. இவங்களே 2000 கோவில் கிட்டத்தட்ட இல்லைன்னு ஒப்புத்துக்கிறாங்க. என்னோடய போராட்டமே காரணம் என்ன, அதன் நோக்கம் என்னன்னு சொன்னால், ஒரு கோவிலை அரசாங்கம் அபகரிக்கிறது. நீங்கள் கையகப்படுத்துகின்ற வார்த்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அபகரிக்கிறதுன்னு சொன்னால் குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு என்ன, எந்த நிலையில் அறநிலைத்துறை எடுத்துக்கொண்டதோ அதே நிலையிலே அந்த கோவிலை பராமரிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா? இருக்குது. செஞ்சுருக்காங்களா? இல்லை. அவங்க அஃபிடவிட்லேயே அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆகவே ஒரு ஹிந்து விரோத தீய சக்திகள் அறநிலைத்துறையை ஆக்கிரமித்திருக்கின்றன. அதனால தான் இதெல்லாம் நடக்குது. இதற்கு ஹிந்துக்கள் வீதிக்கு வந்து போராட வேண்டும், அப்போ நியாயம் கிடைக்கும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.